அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையும் திருவருட்பிரகாச வல்லப்பெருமாண அளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி ஆகவால் ஒரு பதிகம் அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் தலிப்பி எண் இரநூத்தி இருபத்தி நான்கு தனி அன்பு உபதலைப்பு எண் எட்டு அருப்பெருஞ்சோதியாக வரிகள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு மெய்யெலாம் குளிர்ந்திடம் என்பார் வசிந்திட கையேலாம் குவிந்திட காலெலாம் சுலவிட உடம்பு முழுவதும் குளிர்ந்த தன்மை அடைவது பல காரணங்களால் உண்டாகலாம் ஆனால் அகனைகள் அன்பின் காரணமாக உண்டாம் தன்மை சிறந்ததாகும் இயல்பாகவே சிலரது உடல் குளிர்ந்திருக்கும் இரத்த குறைவினால் அச்சத்தினால் வாத சீதளத்தால் சன்னிபாத சுரத்தால் பட்டினி மிகையால் யோக சாதனா சக்தியால் மன அமைதியால் உடலில் குளிர்ச்சி உண்டாகலாம் இங்கு அன்பின் ஆற்றலால் உடலில் அக்குளிர்ச்சித்தன்மை தோற்றுவதாய் குறிக்கப்பட்டுள்ளது அந்த மாதிரி தன்னுடல் கொண்ட அன்பனின் நெஞ்ச குழியில் இதய துடிப்புக்கு ஏற்ப உண்டாகின்ற சிற்றசைவும் கூட மெல்லிய மார்பினிடத்தே காணப்படுவதும் அகப்புற அனுபவங்களேயாம் மேலும் கைகள் தாமே குவிந்திடவும் கால்கள் நடக்கவும் நிற்கவும் கூட மாட்டாது சுழன்று மடங்கி தளர்வதும் புறத்தில் தோற்றும் இவ்வளவு தளர்ச்சிக்கும் தடமாற்றத்திற்கும் உண்டா உள்ளாகும் அருளில்லா ஜீவர்கள் அல்லலில் அழிவுறுகின்றார்கள் ஆனால் தேகப்பற்று நீங்கிய அருள் ஒளி பற்றி ஒழுகுகின்ற உத்தமர்கள் அவ்வருள் ஒளியாலேயே தாங்கப்பெற்று அல்லலில்லா ஆனந்தத்தில் தங்குபவர் ஆகின்றார்கள் பசியின் மிகுதியால் இம்மாதிரி தேகம் குளிர்ந்திடுதலும் இதயத்துடிப்பு மெலிதலும் நாடித்துடிப்பு நலிதலும் கைகால்களில் வலிமை குன்றி மென்மை ஏற்பட்டுச் சோர்ந்து சுரணை கட்டு தடுமாறலும் நிற்க முடியாது தாங்கி நிற்பதும் உட்கார்ந்து விடுதலும் படுத்து கடத்தலும் கண் குழிந்து சுழல்தலும் வேறு எந்தவிதமான உணர்ச்சிக்கும் இடமில்லாமல் மயங்கிக் கிடக்கவும் ஏறும் ஆனால் இவ்வளவும் நல்ல உணவு வழங்கி உண்பித்தபோது பெரும் மாற்றங்கள் தோன்றி ஆற்றலும் தெளிவும் ஏற்பட்டு நன்னிலைக்கு வருகின்றான் பட்டினி கிடந்தவன் அன்பருள் உடையோர்க்கு திருவருள் துணையால் இம்மாதிரியான சோதனை ஓரளவுக்கே ஏற்பட்டாலும் அன்பும் அறிவும் தெளிவும் அனுபவமும் குன்றாது உள்விழிப்போடு நிறை அன்பு பெருகி அருள் ஒளியாகி வாழ்விக்கும் நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் திருவருளும் அவனை தாங்கி அருள் அமுத சக்தியை அகமிருந்து நிறைத்து அவனது உடலில் உயிரில் உள்ள குறைபாடுகளையெல்லாம் நீக்கி உடம்பினையே சுத்த சுவர்ண தேகமென்னும் அன்புருவமாக ஆக்கி விடுவதாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு